வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு என்னென்ன அப்டேட்லாம் புதுசாக கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் அப்கமிங் அப்டேட் ஒரு சிலதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுடைய சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தலாம். இன்னைக்கு புதுசாக வந்து வேலடைன்ஸ் டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. இது வந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த ஈவெண்ட். ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு என்ன தரானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரூம் ஸ்டிக் ஆஃப் லவ், தொடப்பக்கட்ட லவ் தான் நமக்கு தரானுங்க. ஸோ இதை பார்க்குறதுக்காக அந்த அளவுக்கு ஒருத்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, பெருசாக எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்து கிடையாது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சஃப்ட் போர்டு மாதிரி தான், இது சஃப்ட் போர்டு கைஸ். ஓகேங்களா? சஃப்ட் போர்டு மேலேருந்து பறந்து வரும் இல்லையா, அதுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்கிறானுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷனுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 80 ரூபாய்க்கு நீங்கள் டாப் அப் பண்ணீங்க அப்படின்னா 100 டைமண்ட் வந்து உங்களுக்கு தருவானுங்க. அதே மாதிரி இதையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த டாப் அப் ஈவெண்ட் வந்து 16ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே முக்கியமான டாப் அப் ஈவெண்ட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டாப் அப் ஈவெண்ட் அப்படினாலே ஏதாவது ஒருத்தான ஐட்டமாக தான் வந்து கொடுப்பானுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான முக்கியமான ஐட்டத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இந்த டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதாவது கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, தாராளமாக வந்து கழுவி ஊற்றிடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம அப்கமிங் அப்டேட் ஒரு சிலதை வந்து நம்ம பார்த்தலாம். ஏன்னா நம்ம சர்வரில் இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ ஒரு சில அப்கமிங் அப்டேட் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். புதுசாக ஒரு லெஜெண்ட்ரி ராயலை வந்து கொண்டு வர போகிறானுங்க. அந்த லெஜெண்ட்ரி ராயலை வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு பண்டிலை வந்து கொண்டு வர போகிறானுங்க. இந்த பண்டிலுக்கு எதுக்குடா இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக பில்டப் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்த பண்டிலில் இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து வேறு எந்த ஒரு பண்டிலுமே இருக்காது. இது வரைக்கும் கொடுத்த பண்டில்ஸ் எதுலையுமே இருக்காது. அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிறானுங்க. அதே மாதிரி இந்த பண்டில் எடுக்கிறதுலாம் கண்டிப்பாக வந்து டைமண்ட் வந்து நம்ம வாரி இறக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பண்டில் அப்படி வேறு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல, ஏதோ ஒரு பாம்பு வந்து சுற்றி போயிட்டு ஹார்ட்டுக்குள்ள போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரே பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 கலராக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் இருக்குதா, அதே மாதிரி வந்து நம்ம ப்ளூ கலர், பிங்க் கலர், பர்பிள் கலர், இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்குறானுங்க. அது வந்து ஒரு மெயின் விஷயம். யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்த பண்டில்ஸ் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து நம்மளால் கலர் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியாதுல்ல. ஆனால் இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம், இந்த மாதிரி கலரும் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த பர்பிள் கலரும் வந்து வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரே பண்டில் வந்து நம்ம 4 கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலருக்கும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், இந்த பண்டில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வந்து 4 கலர் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எமோட்லாம் வந்து இதுக்கு கொடுத்துருக்கானுங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டிலுக்கே வந்து கொடுத்துருக்கானுங்க. அதனால தான் இந்த பண்டில்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த எமோட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு எமோட்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. சும்மா வந்து பாருங்கள், இந்த பாம்பு வந்து ஏந்திருக்கிற பாருங்க. ஸோ இந்த பாம்பு ஏந்திருக்குதா, இந்த ருத்ரனாகும், இந்த எமோட்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த என்ட்ரி எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க காய்ஸ். இது வந்து சூப்பரான ஒரு எமௌண்ட்டாக இருக்குது. இது நம்ம லாபியில் போட முடியுமா தெரியல, பட் இந்த பண்டில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பறக்கிற எமௌண்ட்டு, அதே மாதிரி இந்த பண்டில் எப்போனா இப்போ நம்ம இந்த பண்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து வியூ பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எமௌண்ட்லாம் வந்து போட்டுன்னு தான் காமிக்கும். பட் நார்மலாக இருந்ததுன்னா அப்படியே நார்மலாக நின்றுட்டுருக்க மாதிரி காமிக்கும். ஆனால் இந்த பண்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுப்பாரு, வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் இந்த பண்டில் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ இந்த பண்டிலுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து டைமண்ட் போனஸ் வந்து கொடுக்க போறானே நினைக்கிறேன் கைஸ். மற்ற சர்வருக்குலாம் வந்து 100% வந்து டைமண்ட் போனஸ் டாப் அப் ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ 100 டைமண்ட் டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 டைமண்ட் வந்து கொடுத்துருவானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100% போனஸ் டைமண்ட் டாப் அப் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா இப்போ வந்து கோப்ரா ஈவெண்ட் வரப்போது நிறைய டைமண்டை வந்து நம்ம செலவு பண்ண போகிறோம். அதனால் டைமண்ட் நமக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து நமக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல கைஸ், வந்தால் லக்கு தான். ஓகேங்களா? ஏன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமண்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம், அந்த பண்டிலையும் வந்து நம்மளால் எடுக்க முடியும். இப்போதைக்கு மற்ற சர்வர்லாம் வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கைஸ். 12ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற சர்வருக்குலாம் வந்து கொடுத்துட்டுருக்க போகிறானுங்க. நமக்கு வந்து கொடுப்பானுங்களா இல்லையா அப்படின்றது தெரியல, பட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறைய டைமண்ட் நம்மகிட்ட வந்து பிடுங்க போகிறானுங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டு கொடுத்தா தான் அவங்களும் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ராயல் என்ன அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் என்ன அப்படின்ற லீக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெப்பன் ராயலில் வந்து பார்த்திங்கன்னா AWM தான் வந்து நமக்கு கொடுக்க போகிறானுங்க. அதே மாதிரி கூடவே வந்து பார்த்திங்கன்னா தாம்சனும்
தான் வந்து கொடுக்க போகிறதான் வந்து சொல்லியிருக்கானுங்க. ஒரே பண்ணுறையில் வந்து ரெண்டு கன் ஸ்கின் வர மாதிரி சொல்லியிருக்கானுங்க. பட் அது என்ன உண்மை அப்படின்றது தெரியல. பட் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம் வந்து நமக்கு கொடுக்க போகிறானுங்க. நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் வந்து கன்ஃபார்மாக ஏடபிள்யூம் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, அதுக்கு பவர் பார்க்கும்போது ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ப்ளஸ் ஆர்மர் பெனிட்ரேஷன் சிங்கிள் ப்ளஸ் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் கொடுத்துருக்கானுங்க. ஆல்ரெடி பொறுமையாக தான் ரீலோட் ஆகும், இன்னும் பொறுமையாக ரீலோட் ஆச்சுன்னா நடக்காதுக்கு போங்க. இந்த ஏடபிள்யூம்லாம் வந்து யூஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர்லாம், அவங்களாம் ரொம்பவே வந்து டஃப்பாக இருக்கு. ஏன்னா ரீலோடு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆகும். ஆல்ரெடி இதுவே ரீலோட வந்து ஒவ்வொரு புல்லட்டுக்கும் லைட்டாக ரீலோட் ஆகும், இன்னமும் ரீலோடு ஸ்லோவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏடபிள்யூம்லாம் வந்து எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, அந்த ரீகாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாம்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க கைஸ். இது வந்து ரெண்டாவது ஸ்கின்னு நினைக்கிறேன். இது எலக்ட்பாஸ்லாம் விட்ட ஸ்கின்னை விட்டுருங்க, ஏன்னா அதுக்கெலாம் எந்த ஒரு பவரும் கிடையாது. பவர் இருக்கக்கூடியதில் சொல்கிறேன் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து வெப்பன் ட்ரையலில் ஒன்று கொடுத்தானுங்க, அதுக்கப்புறம் இது ரெண்டாவது ஸ்கின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நல்ல பவர் தான் கொடுத்துருக்கானுங்க. ரேட் ஆஃப் ஃபயர் அக்யூரசி வந்து கொடுத்துருக்கானுங்க. பட் ரேஞ்சை வந்து கம்மி பண்ணி விட்டானுங்க. என்னடா இது ரேஞ்சை கம்மி பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் எங்கடா இந்த தாம்சனை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கன்ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போது கைஸ். இதில் கன்ஃபார்மாக வந்து ஏடபிள்யூம் வந்து வெப்பன் ட்ரையலில் வந்து நமக்கு கொடுக்க போகிறானுங்க. ஸோ வெப்பன் ட்ரையலில் வந்துச்சுனா எடுப்பீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. சரி கைஸ், நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, இப்போ டைமண்ட் ராயல் இருக்கு இல்லையா, அந்த டைமண்ட் ராயல் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வேற ஒரு டைமண்ட் ராயல் வந்தது அப்படின்னா இந்த பொண்ணு காஸ்டியூம் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த மேல் காஸ்டியூம் மேல் பண்டலுக்கு அப்படியே ஈக்குவலாக தான் இருக்குது இந்த ஃபீமேல் பண்டல் ஓகேங்களா. அதோடைய தீம் தான் வந்து கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து ஒரு இரும்பு மூஞ்சி கொடுத்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்து சட்டைக்கட்டெலாம் பார்க்கறதுக்கு வந்து மூரலேஸ் ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துக்கிறானுங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது டைமண்ட் ராயல் வவுச்சர்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போவே வேணால் அதை சுற்றி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஒருத்தான பண்டல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த பண்டல் பார்க்கறதுக்கே வந்து முக்கியம் தான் இருக்குது, எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு யாராவது இந்த பண்டில் வந்து பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லி விட்டுருங்க. ஏன் இந்த மாதிரி டைமண்ட் ராயலில் வந்து வர வர மொக்கையான ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல கைஸ். இதுக்கு முன்னாடிலாம் வந்து டைமண்ட் ராயல் அப்படின்னாலே வந்து வெறித்தனமான பண்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் இப்போ வர வர வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலில் வந்து படுமொக்கையான ட்ரெஸ்ஸாக தான் வந்து கொடுக்குறானுங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றதும் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த காஸ்ட்யூமும் வந்து படுமொக்கையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் ராயலில் தான் வந்து கொடுக்க போகிறானுங்க ஓகேங்களா. சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயரை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வர வர வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க எது இதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கூடையும் வந்து கொலாபரேஷன் வந்து வச்சுக்கிறானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னியர் மேன் அக்னோ ஃபைட் கூட வந்து கொலாபரேஷன் வச்சுருக்கானுங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய சர்வருக்கு வந்து இந்த கொலாபரேஷன் வரல, மற்ற சர்வருக்குலாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஒரு சில சர்வருக்கு வந்து இதை கொடுத்துருக்கானுங்க. ஸோ பார்க்கும்போதே காமெடியாக இருக்குது, என்னடா இவனுங்க எல்லாத்துக்கூடையும் கொலாபரேஷன் வச்சுருக்கானுங்க, கார்னியர் மென் கூடலாம் வந்து கொலாபரேஷன் வச்சு என்னடா கொடுக்க போகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஏதாவது வெள்ளை ஏதாவது மூஞ்சி கிஞ்சி கொடுக்க போகிறானுங்களான்னு தெரியல. இந்த பூந்தை மாதிரி ஒரு ஃபேஸ் வந்தது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க போகிறானுங்களான்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வச்சுக்கிறானுங்க கைஸ். ஆல்ரெடி வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற சர்வர்லாம். ஸோ இது எந்த சர்வர்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு எந்த சர்வர் அப்படின்றது தெரியல, ஆனால் ஃப்ரீ ஃபயர் வந்து கார்னியர் மென் கூட வந்து கொலாபரேஷன் வச்சுக்கிட்டானுங்க மட்டும் அப்படின்னு தெரியுது. இன்னும் நம்ம நாட்டுக்கெலாம் வந்தாங்கன்னா வந்து இந்த ஆச்சி மசாலா வூடெலாம் வந்து கொலாபரேஷன் வச்சுப்பானுன்னு நினைக்கிறேன். வச்சுக்கிட்டானுங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும், நம்ம ஊருக்காரன வளருவான்ல ஓகேங்களா. ஸோ இந்த கொலாபரேஷன் பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லி விட்டுருங்க கைஸ். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்டு, மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது நம்மளுடைய சர்வரில் அப்டேட் வந்தது அப்படின்னா உடனுக்குடன் நம்மளுடைய சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் பாய், சி யூ, டாடா.